எனக்கு வேணும்னு கேக்குறீங்க ஆமென் அழகர்சாமி முன்பாக வந்து ஜெபம் பண்ணுவாங்க காணிக்கை காபி கொடுத்துங்க நேற்றும் இன்றும் நம் நடுவில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி சாயர்புரம் என்ற ஊர் தூத்துக்குடி அருகாமையிலிருந்து சுவிசேஷகர் ஜெபராஜ் அவர்கள் வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம் ஆமென் நேற்று தினம் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் அவருடைய வார்த்தை வெளிவரும்போது தேவ பிரசன்னத்தை உணர முடிந்தது மெய்யாகவே விசுவாசத்துடைய சரீரங்களிலும் ஆவியிலும் விடுதலை நிச்சயமாக உண்டாயிருக்கும் ஆமென் இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அதனால் எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்தீங்கன்னா அவருடைய மகிமையை காண்பீங்க ஆமென் இல்லை நம் கைத்தட்டி வரவேற்போம் அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கடந்த நாட்களிலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலையில் ஆபத்தான ஒரு நிலைமையில் தேவன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி செய்கிற தேவன் என்பதை குறித்து நேற்று பார்த்தோம் நாம் தவறு செய்திருந்தால் கூட அந்த தவறு நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கங்கள் வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலும் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நீ தவறு செய்தவன் என்று சொல்லி நம்மளை தள்ளாதபடி நம்மளை தூக்கி நிறுத்தி நம்மளை காப்பாற்றி நமக்கு உதவி செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் என்பதை குறித்து நேற்று பார்த்தோம் அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் இந்த தேவனுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை என்பதை குறித்தோம் இந்த தேவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகள் என்பதை குறித்தோம் இந்த நாளில் உங்களோடு பேசி ஜெபிக்க நான் விரும்புகிறேன் அருமையான தேவனுடைய ஜனமே இன்று பிரசங்கத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 7-8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம் ஏசாயா 58:7-8-9 வசனங்களை பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் 55 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாளிலும் ஒரு விசை நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு ரட்சகரே இந்த நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் என்னோடும் எங்களோடும் தெளிவாக திட்டமாக தீர்க்கமாக பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஒரு மனித சத்தியத்தை கேட்பதற்காக அல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவரீர் உம்மால் நாங்கள் தொடப்பட்டு தேவரீர் எங்களுடைய பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய எல்லைக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்க எங்கள் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அன்பு ரட்சகரே இந்த நாளிலும் தெளிவாக பேசி தகப்பனே உம்முடைய ஜனம் இந்த நாளிலும் உம்மில் கழிகூற ஏதுவாக தேவனுடைய வார்த்தை வெளிவருவதாக மீதியான வேளை என் தேவன் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அருமையான தேவனுடைய ஜனமே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல அங்கே நாம் முதலாவது வசனத்தில் பார்த்தோம் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டோம் இப்படி தேவனிடத்தில் திரும்பும் பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு நேராக திரும்பும் பொழுது அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாராம் அருமையானவர்களை தேவனை போல ஒரு இரக்கமுள்ள ஒரு தேவன் இல்லை தேவனை போல ஒரு மன்னிக்கிற தேவன் இல்லை தேவனை போல அன்பு செலுத்துகிற ஒரு தேவன் இல்லை அவர் இரக்கமுள்ள தேவன் ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது தேவனண்டை வரும் பொழுது
அவர் இரக்கம் செய்கிறாராம். அருமையானவர்களே, அப்படி ஒரு இரக்கத்தை பெற்ற ஒரு தேவனுடைய மனிதன் மீது தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாம்? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் நினைக்கிற ஒரு குட்டி நினைவை விட அவன் மீது என் தேவன் நினைக்கிற ஒரு நினைவு அவ்வளவு உயரமாக இருக்கிறதாம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஒரு குட்டி நினைவோடு இந்த இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் மீது ஒரு பெரிய நினைவை வைத்திருக்கிறார். அருமையானவர்களை, தேவன் பார்க்கிற பார்வை வேறு, மனிதன் பார்க்கிற பார்வை வேறு என்பதை குறித்து 1 Samuel 16:7 வாசிக்கிறோம். அங்கே தீர்க்கதரிசியினுடைய பார்வை கூட தவறாக இருந்தது. தீர்க்கதரிசி வெளியரங்கமாக ஈசாயின் வீட்டிற்கு சென்றிருக்கும் பொழுது அங்கே உள்ள இராணுவத்தில் இருக்கிற பெரியவர்கள், உயரமானவர்கள், நன்றாக படித்தவர்களை பார்த்து இவன் தான் ஆக்கும் என்று சொல்லி அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவன் பார்வை வித்தியாசம் என்பதை அந்த தீர்க்கதரிசி அறிந்து கொள்ளத்தக்கதாக அங்கே தேவன் அறிவிக்கிறார். நீ மனுஷன் பார்க்கிற விதமாக பார்க்கிறாய், நான் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல, நான் மனிதன் பார்க்கிற மாதிரி பார்க்கவில்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். முகத்தை பார்த்து உங்களை குற்றவாளி என்று, முகத்தை பார்த்து நீ ஏழை என்று, முகத்தை பார்த்து அற்பமாக உங்களை மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரத்திலே என் தேவனுடைய பார்வை வித்தியாசமானது என்பதை இந்த நாளிலும் என் தேவனுடைய நினைவுகள் மனிதர்கள், நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்கலாம், மனிதர்கள் உங்களை குறித்து சிந்திக்கலாம். இப்படியாக பல நினைவுகள், மற்றவர்கள் உங்களை குறித்து நினைக்கிற நினைவும் நீங்கள் உங்களை குறித்து நினைக்கிற நினைவோ அது தேவன் நினைக்கிற நினைவு அல்ல. ஆனால் தேவன் நினைக்கிற நினைவோ நீங்கள் நினைக்கிறபடியும் அல்ல, மற்றவர்கள் உங்கள் செய்கைகளை பார்த்து அவர்கள் நினைக்கிற நினைவும் அல்ல, தேவன் உங்களை குறித்து நினைக்கிற நினைவு அது வித்தியாசமான நினைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியரகமாக பார்த்து நீ இப்படிப்பட்டவன், நீ உருப்பட மாட்டாய், நீ இவ்வளவுதான், உனக்கு படிப்பு வரவில்லை, நீ அவ்வளவுதான் என்று சொல்லி சாதாரணமாக உங்களை அற்பமாக ஒரு மூளையிலே ஒன்றுக்கும் உதவாதவன் என்று மனிதர்கள் உங்கள் குடும்பத்தாரே நினைக்கிறார். தாவீதை நினைத்த நினைவுகள் சாதாரணமாக ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லி அவனுடைய சகோதரர்கள் சொல்கிறார்கள், கொஞ்சம் ஆடுகளை யார் வசம் விட்டு வந்தாய், ஆடு மேய்க்கிறவன் என்று நினைத்தாலும் பரவாயில்லை, எல்லாருக்கும் முன்பாக கொஞ்ச ஆடு மேய்க்கிறவன், இவன் ஒரு பெரிய மந்தை மேய்க்கிறவன் அல்ல என்று சொல்லி அற்பமாக நினைக்கும் பொழுது தேவன், அருமையானவர்களே, ஈசாயின் குடும்பத்திலே எல்லாரும் அவனை மறந்து ஆடு மேய்க்கிறவனாக நினைக்கும் பொழுது தேவன் அவனை அரசாளுகிறவனாக நினைத்தாரே. கரங்களை தட்டுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்ச ஆடுகள் மேய்க்கிறவன் என்று பெரிய அதிகாரத்தில் இருக்கிற சகோதரர்களும் குடும்பத்தாரும் நினைவில் அவனை நினைத்து கொண்டு அவனை அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற அதே இடத்திலே கோலியாத்தை வீழ்த்தி, அதே இடத்திலே சவலுக்கு 1000 இவனுக்கு 10000 என்று சொல்லி ஆடு மேய்க்கிற ஒரு தாவீதாக எல்லாரும் பார்க்கும் பொழுது தேவன் அவனை அரசாளுகிற தாவீதாக பார்த்தார். அவர் எப்படி பார்த்தார், அப்படியே ஆடு மேய்க்கிறவனை அரசாளத்தக்கதாக உயர்த்தின அந்த தேவன் இந்த இரவு சொல்லுகிறார், இந்த நாளில் உன்னை மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, நீயே உன் சூழ்நிலையின் பிரகாரமாக நான் ஆடுதான் மேய்க்கிறேன், அவர்கள் நினைக்கிறது உண்மைதான் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவு அவனுக்கு வந்திருக்கலாம், தாவீதே நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நினைவோடு வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒருவன் மீது தேவனுடைய ஒரு நினைவு, தேவனுடைய கண்கள் அவன் மீது திரும்பினது, அவனை தேவன் பார்த்தார், அவனை உயர்த்த நினைத்தார். அவன் வனாந்தரத்தில் இருந்தவனை அரசாளத்தக்கதாக என் தேவன் உயர்த்தினது உண்மையானால் இந்த நாளிலும் ஆகாத நிலைமையிலே மனிதர்கள் அற்பமாக பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையிலே நீங்களும் அந்த நிலைமையில் இருக்கிறா, அதே நிலைமையில் நான் இருக்கிறேன், அவர்கள் பார்க்கிறது சரி என்று சொல்லி அற்பமாக எண்ணப்படுகிற நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறார். ஆனால் தேவன் உங்கள் மீது ஒரு நினைவு வைத்திருக்கிறார், அது சாதாரண நினைவு அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு ஒரு பெரிய நினைவு உங்கள் மீது வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, தேவன் நினைக்கிறபடி உங்களை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டுங்களேன், அல்லேலூயா.
அல்லேலூயா என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். சாதாரண நினைவோடு அற்பமாக நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி, அந்த தாவீது சொன்னது போல என்னுடைய குடும்பம் சிறியது, நான் இளையவன் என்று சொல்லி, அற்பமாக எண்ணப்பட்டவன் என்று சொல்லி, தாழ்வு மனப்பான்மையோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவனுடைய நினைவு ஒரு வித்தியாசமாக இருந்தது போல, இந்த சத்தத்தை கேட்கிற, இதை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்கள் மீது ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அது நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஒரு நாளில் அங்கே கழுதையை காணவில்லை என்று சவுல் அவன் கழுதையை தேடிக்கொண்டிருந்தான். எங்கெல்லாம் தேடினான்? நீங்கள் 1 Samuel 9:4 வாசித்து பாருங்கள். 1 Samuel 9:4 வாசித்து பாருங்கள். ஒரு கழுதையை தேடி அவன் கழுதையை போல பல நாடுகள் சுற்றித் திரிந்தான், மலைகள் சுற்றி தெரிந்தான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அவைகளை காணாமல் அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தான். அங்கேயும் காணவில்லை பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை அருமையான தேவனுடைய ஜனமே, பல நாடுகள் பல இடங்களுக்கு அவன் உலக பிரகாரமாக இழந்த அந்த கழுதைக்காக அவன் தேடி 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 சென்றது போல, நீங்கள் இந்த நாளிலும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய காரியத்திற்காக, இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இழந்த இழப்பை பெறுவதற்காக அவன் அங்கே தேடினது போல, நீங்கள் எங்கேயோ குறுகேக்க, எங்கேயோ ஜாதகம் பார்க்க, எங்கேயோ அங்கே இங்கே என்று சொல்லி அவன் நாடு நாடாக சென்றது போல, நீங்கள் உங்கள் முயற்சியிலே நீங்கள் பெற்றுவிடலாம் என்று நீங்கள் ஓடி ஆடி வெறுமையாக ஏமாற்றத்தோடு அவன் இப்பொழுது அங்கே வேலைக்காரன் சொல்கிறான், உண்மைதான், நாடு நாடாக சென்று விட்டோ, இப்பொழுது ஒரு காரியத்தை செய்வோம், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார், அவனை தேடி போவோம், நாம் போகிற வழியை அவர் நமக்கு அறிவிப்பார் என்று சொல்லி வேலைக்காரன் சொல்கிறார். இவ்வளவு முயற்சி பண்ணின பிற்பாடு எல்லாம் இழந்த நிலைமையில் அப்பொழுது அவன் சொல்லுகிற காரியம், ஞான திருஷ்டிக்காரனை தேடி செல்கிறது உண்மைதான், ஆனால் அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் கால் சைக்கிள் வழி இல்லையே, எல்லாம் இழந்து விட்டனே என்று சொல்லி ஒன்றுமில்லாத நிலைமையில் இருக்கும் பொழுது அங்கே அவன் சரியான முறையிலே தேவனுடைய மனிதனை சந்திப்பதற்காக அங்கே ஒரு நல்ல ஆலோசனை வருகிறது. ஆனால் அவனுக்கோ பின்னோக்கி இழுக்கத்தக்கதாக அங்கே அவனை தேவன் அவனுக்கு நியமித்திருந்த உயர்வை அவன் அறியாதபடி, அவன் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனை பின்னோக்கி இழுக்கத்தக்கதாக, என்னுடைய குடும்பத்தார் என்னையும் கவலை, என்ன கழுதையை விட என்னை குறித்து கவலைப்படுவார்கள், திரும்பி போவோம் என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற உயர்வுக்கு நேராக தேவன் நடத்தி கொண்டு போகும் பொழுது அதற்கு விரோதமாக சத்துரு பின்னோக்கி இழுத்தது உண்மைதான். அதுபோல இந்த நாளிலும் தேவன் உங்களை இந்த நாளில் இழப்பின் மத்தியிலே தேவன் இந்த நாளில் சகலத்தையும் திருப்பி கொடுக்கிற தேவன் என்று மனிதர்கள் சொல்லி உங்களை கூட்டத்திற்கு அனுப்பும் பொழுது இல்லை என்று சொல்லி பின்னோக்கி இழுக்கத்தக்க வேறு ஒரு கவலை உங்களை பின்னோக்கி இழுத்து அதையும் மீறி சாமுவேலை சந்தித்தது போல இந்த இடத்திற்கு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், சத்துரு தேவனுடைய திட்டத்தை அறிய விடாமல் தடுப்பது அவனுடைய வேலை, ஆனால் அடைந்த தடைகளை முறித்து தேவன் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது என்பதை நிரூபிக்கத்தக்கதாக அவனுடைய சதியை முறியடித்து தேவன் நான் நினைக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று தேவன் இந்த நாளில் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லே, கொஞ்சம் சவுண்ட கூட லேசா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மானிட்டு கூட்டம் கூட போ, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். ஒரு பின்னோக்கி இழுக்கிற ஒரு காரியம் அல்ல, இன்னொரு காரியத்தை சொல்கிறான், திரும்பி போவோம் என்று சொன்னாலும் அடுத்த காரியம் சொல்லுகிறான், அப்படியே போனாலும் நாம் அவருக்கு என்னத்தை கொடுத்து விடுவோம், அவருக்கு கொடுக்க என்னிடத்தில் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது, ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தேவன் அவன் முன்னேறுவதற்காக இன்னொரு காரியத்தை செய்கிறார். வேலைக்காரன் மூலமாக
என்னிடத்தில் ஒரு கால் சைக்கிள் வெள்ளி இருக்கிறது. அவன் சொல்கிறான், தின்பண்டம் இல்லை, ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, அவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது, இல்லை, என்னிடத்தில் கால் சைக்கிள் வெள்ளி இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு பக்கம் அவனை அவனுடைய தேவனுடைய ரகசியங்களையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்வதற்கு தடை செய்ய சத்துரு ஒரு காரியத்தை செய்து பின்னோக்கி இழுத்தது உண்மைதான். ஆனால் தேவன் உதவியாக இருந்து அவனை முன்னுக்கு தள்ளத்தக்கதாக சாக்கு போக்கு சொன்னார். இந்த நாளிலும் நீங்கள் சாக்கு போக்கு சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். பலவிதமான சாக்கு போக்கு, எத்தனையோ கூட்டங்களுக்கு சென்று விட்டேன், எங்கெல்லாமோ சென்று பார்த்து விட்டேன், அவர் கழுதையை தேடி எங்கெல்லாமோ சென்றது போல என்று சளிப்பு தன்மையிலே இந்த நாளில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் அறியாத தேவன், அவனுடைய நிலைமை அவனுக்கு தெரியாது. ஒரு நாட்களுக்கு முன்பாகவே அவனை குறித்து தேவன் தெளிவாக சொன்னார், இப்படி ஒருவன் வருவான், என் ஜனங்களுக்கு அவனை அதிபதியாக, அவனை தலைவனாக நீ வைக்க வேண்டும் என்று ஒரு நாளுக்கு முன்பாகவே தேவன் சாமுவேலோடு பேசி, திட்டமும் தெளிவுமாக பேசி தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்தார். தேவன் அவனை அழைத்து, அவன் ஒருவேளை தற்செயலாக வேலைக்காரன் சொல்லி நான் அங்கே செல்லுகிறேன் என்று சொல்லி அவன் நினைத்திருக்கலாம், ஆனால் தேவனோ அவன் மீது ஒரு திட்டம் வைத்து, தேவன் அவனை இழக்க வைத்து பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவனை அழைத்து வந்து, அவன் வருவதற்கு முன்பாகவே அவனுக்காக ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி அவனுக்காக எல்லா காரியங்களையும் சாமுவேலோடு சொல்லி, அருமையானவர்களே, நீங்கள் அறிவதற்கு முன்பாக, நீங்கள் தேவனை தேடுவதற்கு முன்பாக, தேவன் உங்களுக்கென்று ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை சவல் அறியாதிருந்து கழுதை போனது என்று கவலைப்பட்டது போல நீங்கள் இப்பொழுது கவலையோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆனால் தேவனோ உங்களுக்கென்று ஒரு பெரிய தேவ திட்டத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அதை அவன் அறியாதபடி கழுதை காணாமல் போனது, அதுதான் அவனுக்கு பெரிதாக தெரிந்தது. ஆனால் அவன் மீது இருந்த தேவ திட்டத்தை அவன் அறியவில்லை. தேவன் அவன் மீது உயர்ந்த நினைவு வைத்திருந்ததை அறியாதபடி தாழ்ந்த சிந்தையோடு பூமிக்குரியதையே தேடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் மீது தேவன் ஒரு திட்டத்தை வைத்து சரியாக அவரே நடத்தி கொண்டு வந்து அந்த தேவ திட்டத்தை அவன் அடையத்தக்கதாக செய்த தேவன் இந்த நாளிலும் நீங்கள் அல்ல, அவரே உங்களை அழைத்து வந்து நீங்கள் பின்னோக்கி இழுத்து நீங்கள் மறுப்பு தெரிவித்தாலோ அவரே உங்களை அழைத்து கொண்டு வந்து, எதற்காக? காணாமற் போன கழுதைக்காக மாத்திரமல்ல, அவன் நினைத்தது கழுதை கிடைத்தால் போதும், அதற்காக சாமுவேலை சந்திக்க வேண்டும் என்று வந்தார். தேவனோ அவனை எல்லாரையும் ஆளக்கூடிய ராஜாவாக முன்குறித்து வைத்திருந்தார். அவருடைய நினைவுகளை அவன் அறியாதவனாக இவனுடைய நினைவு நிறைவேற வேண்டும் என்று அவன் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நடந்த காரியம், இவனுடைய நினைவுகள் முதலாவது சந்திக்கும் பொழுது காணாமற் போன கழுதை அகப்பட்டது என்று சொன்னது போல, அருமையானவர்களே, சரியான முறையில் தேவ திட்டத்தின்படி அவன் அங்கே வரும் பொழுது அவன் கேட்ட முதல் நல்ல செய்தி, அவன் விரும்பின செய்தி, இழந்த கழுதை அகப்பட்டது. கரங்களை தட்டுக. அல்லேலூயா. இன்று தேவன் சொல்லுகிறார், எதை தேடி, எங்கெல்லாம் திரிந்தாயோ, எதை தேடி, யாரையெல்லாம் நாடினாயோ. இன்று தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், உன்னுடைய சுயபலத்தை எல்லாம் இழந்த நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாய், உன்னை நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், எதற்காக? எதற்காக? நீ விரும்புகிறதையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன், நீ விரும்பாத ஒரு பெரிய காரியத்தையும் நான் உனக்கு தரப்போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்கும் பொழுது என்னோடு வா என்று சொல்லுகிறான். அங்கே செல்லும் பொழுது 30 பேர் விருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
அங்கே முதன்மையானவனாக இவனை தேவன் வைத்தா. ஒரு கழுதையை தேடினவன் மீது தேவனுடைய திட்டம் ஆரம்பமாகிறது. இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்ப்பதே அரிது. ஆனால் இவன் பார்த்தது மட்டுமல்ல, கழுதை கிடைத்து விட்டது என்ற செய்தி மட்டுமல்ல, 30 பேரின் முதன்மையாக வைத்தான். அது மட்டுமல்ல, இப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சமையல்காரனை கூப்பிட்டு, நேற்று நான் உனக்கு சொன்னேனே அந்த முன்னந்தோட சந்தையும் அதனோடு இருக்கிறதையும் கொண்டு வா, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. காணாமற் போன கழுதையை தேடி கழுதை போல் அடைந்த ஒருவனுக்காக தேவன் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தா. கரங்களை தட்டுங்க. இந்த நாளில் அதை அவன் அறியாதிருந்தார், ஆனால் தேவன் அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒரு சிலர் சொல்றாங்க, உண்மைதான் பிரதர், நான் ஆசைப்பட்டதெல்லாம் தேவன் தரலையே. உண்மைதான், நீங்க ஆசைப்பட்டது என்ன தெரியுமா? இளையகுமாரன் ஆசைப்பட்டது பண்ணிக்கு போடுற தவிட்டா ஆசைப்பட்டான், அதை ஒருவனும் கொடுக்கவில்லை. எதற்காக? எதற்காக? அது பண்ணிக்குரியது, அது பண்ணிக்கு உரியது, இவனுக்கு உரியது. தேவன் ஒரு பெரிய கொளுத்த கண்ட வைத்திருக்கிறார், அதனால இந்த பண்ணிக்கு போடுறத கொடுத்தாச்சுன்னா அதுவே வயிறை நிரப்பிடும், திரும்ப தேவன் கொடுக்கிற கொளுத்த கண்டை சாப்பிட முடியாது, அதனால அதை தடை பண்ணார். நீங்க சொல்றீங்க, அந்த மாப்பிள்ள தடை பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை தடை பண்ணிட்டாங்க, அந்த நிலத்தை முடிக்க முடியல, இதை செய்ய முடியல, இவன் தடை பண்ணா, அவன் தடை பண்ணா. ஆண்டவர் சொல்ற, அது பண்ணிக்கு போடுற தவிட, உனக்கு என்று ஒரு பெஸ்ட வச்சிருக்கப்பா. அது போச்சு, அதை இவங்க கெடுத்துட்டாங்களே. தேவன் சொல்றா, அவங்களும் இங்க எடுக்கல, இவங்களும் கெடுக்கலப்பா, நான் தான்ப்பா தடை பண்ண. அது பண்ணிக்கு உரியது. நீ ஆசைப்படுறது, நீ ஆசைப்பட்ட மாப்பிள்ள, நீ ஆசைப்பட்ட இடம், நீ ஆசைப்பட்ட பொண்ணு, அது பண்ணிக்கு போடுற தவிடு மாதிரி. உனக்கு என்று நான் ஒரு பெஸ்ட வச்சிருக்கப்பா, அது ஒஸ்ட், அதனாலதான் அதை தடை பண்ணேன். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர், இதை நீ சொல்லு, யாரோ ஒரு சிலர், நான் விரும்பினதை ஆசைப்பட்ட சின்னதை கூட தேவன் கொடுக்கலையே என்று அங்கலாய்க்கிற சகோதரனே, சகோதரியே, உன் ஆசை வேற, தேவனுடைய தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆசை வேற. உங்க ஆசை பண்ணிக்கு போடுற தவிடு, அந்த ஆசையை நிறைவேற்ற மாட்டா. அவர் ஆசை ஒரு கொழுத்த கந்து, அழுக்கு துணி இல்ல, நல்ல வஸ்திரம், கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரச்ச, ஒரு அருமையான முறையில ஜாலியா இருந்து ஹோலியா சாப்பிட அவர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்க ஏதோ கேவலமான ஒரு காரியத்துக்காக ஆசைப்பட்டு கிடைக்கலன்ட்டு உண்டு இருக்கீங்களே, இப்ப சரிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சவுலுக்கு போவோம். இப்ப சவுலுடைய வாழ்க்கையில கழுதையை தேடி அவன் போனது உண்மைதான். அவனுக்கு என்று முன்னந்தோட சந்து வைக்கப்பட்டது. இதை சாப்பிடு, இது உனக்கென்று வைக்கப்பட்டது. அருமையானவர்களே, தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், இது உனக்கென்று வைக்கப்பட்டது. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. அதாவது அப்பமும் திராட்சரசமும் பரிமாறும் பொழுது, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என் சரீரம், அந்த வார்த்தை, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என் சரீரம், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என் சரீரம். அருமையானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அங்கே ஆபிரகாம் மகனை பலியிட போகும் பொழுது, அங்கே அவன் கத்தியை ஓங்கி விட்டான், ஒரு ஆடு அங்கே முள் புதரிலே சிக்கி கொண்டு இருக்கிறது. அருமையானவர்களே, ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு. அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களுக்கு பதிலாக இயேசு ரட்சகர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். யோசித்து பாருங்க, தேவாதி தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், பாவிகளாகிய நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஒருவன் கண்ணத்தில், இயேசுவின் கண்ணத்தில் ஓங்கி அடிக்கிறான் ஒரு வேலைக்காரன். அப்பொழுது இரட்சகர் இயேசு வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் சொல்லுகிறார், நான் தகாத விதமாய் பேசினால் என்னை அடி, நீ ஏன் அடிக்கிறாய் என்று.
அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக, உங்களையும் என்னையும் அவர் அழகு பார்ப்பதற்காக அவர் அலங்கோலமானார். இந்த நாளிலும் அருமையான தேவனுடைய ஜனமே, கழுதையை தேடி உலக பிரகாரமான காரியங்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். தாவிதே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றது போல, தேவன் இந்த நாளில் எல்லாவற்றையும், காணாமற் போன கழுதை அகப்பட்டது என்றது போல, இழந்த எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தருவார். நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தேவனிடத்தில் வரும் பொழுது எந்த ஒரு மனிதனையும் வெறுமையாக அவர் திருப்பி அனுப்பின சரித்திரமே கிடையாது. ஏறும் பொழுது வெறும் படகுல இறங்குவா, இறங்கும் பொழுது அதை நிரப்பாம இறங்கவே மாட்டார். அவர் எப்பொழுதுமே ஃபுல் தான். அல்லேலூயா! திருப்தி ஆக்குகிற தேவன். அல்லேலூயா! அவர் திருப்தி ஆக்குகிற தேவர். இல்ல பிரதர், என் பயம் உங்களுக்கு தெரியாது பிரதர், இது என்ன நெருக்கி வருது, இத்தனாம் தேதிக்குள்ள நான் அந்த கடன் அடைக்கணும். உண்மைதான், ஏழு நாள் லாபான் யாக்கோபை தொடருவதற்கு தேவன் சும்மா இருப்பார், ஏழாவது நாள் சும்மா இருக்க மாட்டார். சொப்பனத்துல ஒரே ஒரு சொப்பனம், நீ யாக்கோபை தொட்டா நீ செத்தா, அதோட முடிஞ்சு, அவனுக்கு தீமை செய்யாத, நன்மை செய் என்று தேவன் சொல்லும் பொழுது, அருமையானவர்களே, அவனை தொடர முடிஞ்சிச்சு, தொட முடியல. கரங்களை தட்டுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது இஸ்ரவேல் பெரிய ஒரு சேனை அவனை தொடர்ந்துச்சு, தொடர முடிஞ்சிச்சு, பெரிய சேனை, பார்வோனுடைய சேனை. ஆனா மீட்கப்பட்ட ஜனங்களை தொட முடியல. கரங்களை தட்டுங்களேன். அல்லேலூயா! அப்படியே தப்பி தவறி உங்களை யாராவது தொட்டாச்சுன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ரட்சகர் இயேசு உங்களுக்குள்ள வந்த பிறகு, அவர் ரத்தத்தினால உங்களை கழுவின பிறகு, நீங்க சாதாரண ஆள் கிடையாது, சாதாரண ஆள் கிடையாது, சிங்கிள் பேஸ் கிடையாது, ஹெவி ஓல்ட் ஏஜ். உங்களை யாராவது தொட்ட போசிங்கிருவான் பார்த்துடுங்க. அல்லேலூயா! தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாதாரண ஆள் கிடையாது, ஹெவி ஓல்ட் ஏஜ். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை தெரியாதன்மையில தொட்டுட்டு, அது விடவும் மாட்டுக்கு, ஒன்றும் செய்ய மாட்டுக்கு, அவமும் படுற பாடு பெரிய பாடா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பப்ளிக்கா சொல்லுகிறேன், எதை தொட்டாலும் ஒன்றும் செய்யாது. ஆனா டிரான்ஸ்பார்மர்ல கை வச்சா பெரிய டேஞ்சர். ஒரு கிறிஸ்தவ மேல கை வைக்கிறது ஒண்ணுதான், டிரான்ஸ்பார்மர்ல கை வைக்கிறது ஒண்ணுதான். அல்லேலூயா! அல்லேலூயா! திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறேன். சிலருக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும், இவங்க என்னமோ பைபிளை தூக்கிட்டு கையை தட்டிட்டு போறாங்க, ஒரு அல்லேலூயா கூட்டம், இவங்களுக்கு என்ன தெரியும், சோத்திரம் சோத்திரன்ட்டு போறாங்கன்ட்டு. இயேசு கிறிஸ்து, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. தேவன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா சனகேரி எழும்பி வந்து கெக்கரிக்கலாம், கொக்கரிக்கலாம். ஆனா எசைக்கியா ராஜா எல்லாத்தையும் தேவ சமூகத்துல சொல்லும் பொழுது, தேவன் ரொம்ப தூதனை அனுப்ப மாட்டார், ஒரே ஒரு தூதனை அனுப்புவார். ஒரே ஒரு ராத்திரிக்குள்ளாக 185,000 பீஸ் முடிஞ்சிச்சு கதை. அல்லேலூயா! ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர், நீங்க கிறிஸ்தவங்களை ஆனதுனால உங்க குடும்பத்தில இருந்து சொந்தக்காரங்களாம் உங்களை விலக்கி வச்சுட்டாங்க, நான் இப்ப ஒரு அனாத போல இருக்கேன் இப்படின்னு சிலர் அழுவாங்க, நீலி கண்ணீர் ஓடிப்பாங்க. இல்லங்க, சின்ன குடும்பத்தில இருந்து வெளியே வந்திருக்கீங்க, பெரிய குடும்பத்தில் ஜாயிண்டா இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்முடைய குடும்பம் ரஷ்யாவில் உண்டு, சீனாவில் உண்டு, அமெரிக்காவில் உண்டு, லண்டன்ல உண்டு. ஆனா சொந்தத்தை விட்டு போயிட்டா, சொந்தத்தை விட்டு போயிட்டாங்கிறவங்க நாலு வீட்டுக்காரங்க இருப்பாங்க, இந்த நாலு வீட்டுக்காரங்களும் இருக்கிற அட்ரஸ் தெரியாம இருப்பாங்க. நம்ம சின்ன குடும்பத்தான் இல்லை, பெரிய குடும்பத்தில் சேர்ந்துருக்கோம். அல்லேலூயா! அல்லேலூயா! நமக்கென்று ஊழியம் செய்வதற்கு ஒரு தேவ தூதனை தேவன் கொடுக்கிறார். நீங்க நினைக்கிறபடி அல்ல. 23:20 யாத்திராம சொல்கிறது, வழியில் உன்னை காப்பதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, சாதாரணமா நம்மளை தொட முடியாது. ஒரு சிலர் நினைக்காங்க நம்முடைய ஜீவனை பறிச்சிடலான்னு நினைக்காங்க, பறிக்க முடியாது. காரணம் கொலோசியர் 3:3 சொல்லுகிறது, நீங்கள் மரித்தீர்கள். மரித்தீர்கள்னா எபேசியர் 2:2 சொல்லுகிறது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த, பாவத்துக்கு என்றைக்கு மரிக்கிறோமோ அப்பொழுது நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்ம ஜீவன் எங்க இருக்கு தெரியுமா? லாக்கருக்குள்ள இல்ல, அதுக்குள்ள ஒரு லாக்கர். எந்த லாக்கர்? கிறிஸ்து என்கிற லாக்கருக்குள்ளேயே தேவன்
நமக்குள் மறைந்திருக்கிறது. நாம் ஈஸியா தொடுறதற்கு நம்ம வாழக்கா கத்திரிக்காய் கிடையாது நம்மளை ஜீவுறதுக்கு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா ஒரு ராஜாவை பார்த்து சொன்னா பாருங்க, உம்முடைய ஆவியை தம்முடைய கையில் வைத்திருக்கிற தேவனுக்கு விரோதமாக நீர் உம்மை எழுப்பினீர். ராஜாவனுடைய ஆவி எங்க இருக்கு? தேவனுடைய கையில இருக்கு. ஏசப்பாவை கொஞ்சம் சிரிக்க வச்சா கைய விரிச்சா போதும், ராஜா ஆவி அவுட். ஆனா நம்ம ஆவி அங்க இல்ல, நம்ம ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ள மறைந்து இருக்கிறது. ஈஸியா யாரும் லேசா எடுக்க முடியாது. என்ன ஒத்துருக்குமே புரியலையா? யாருக்கோ ஒரு ஆளுக்கு தேவன் சொல்லுகிறார், சாதாரணமா மரண பயத்தை சத்துரு கொண்டு வரலாம், ஆனா நிச்சயமா சொல்லுகிறேன், ஒன்னும் நடக்கிற கதை இல்ல. உங்களை தொட முடியாது. உங்களை தொடரலாம் ஆனா தொட முடியாது. உங்களை தொடரலாம் ஆனா தொட முடியாது. உங்களை தொடரலாம் ஆனா தொட முடியாது. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் சொல்லுகிறார், நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் நான் வாசமாக இருப்பேன். நம்மளை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக இருக்கிறது. தேவன் நம்மளை சுற்றிலும் ஐஸ் கட்டியா இல்லை, அக்கினி மதிலாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, உங்களை சுற்றிலும் தேவன் அக்கினி மதிலாக இருக்கிறார். யாராவது பக்கத்தில் தவறா வந்து கை வச்சா அக்கினி வந்து நிச்சயம் சாப்பாடு பொங்குறதுக்கும் உதவும். அதே நேரத்தில் ஒரு குடிசையை எரிக்கிறதுக்கும் உதவும். நல்ல எண்ணத்தில் வந்தாச்சுன்னா நன்மை கிடைக்கும். தீய எண்ணத்தில் வந்தா பவுலை குறித்து சொல்லும் பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். விசுவாசிகளாம வேதனைப்படுத்தினா தேவன் சொல்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. ஆண்டவர் தேவ பிள்ளைகளை குறித்து என் பிரியோ லீலி புஷ்போ, ராஜாக்கள் ஆசாரியர்கள் இப்படிலாம் புகழ்வாரு. யாராவது தவறான நோக்கத்துல செயல்பட்டா முள்ளில் உதைக்கிறது, அதே தேவ பிள்ளை முள்ளா மாறிடுவாங்க. அல்லேலூயா. சரி, இது எதுக்கு சொல்றேங்கிறது புரியல. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. சாதாரண கழுத கிடைத்தா போதும் என்கிற நினைவோடு போகும் பொழுது அவன் அறியாதபடி அவனை குறித்து ஒரு தேவன் ஒரு நினைவை வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, சற்றே தரித்து நில் என்று சொல்லி அவனுடைய எதிர்காலத்தை குறித்து சொல்லி, இப்படி இப்படி நீ போவாய், போகும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திப்பாய், அவர்கள் உனக்கு இதை கொடுப்பார்கள், தீர்க்கதரிசியின் கூட்டத்தை சந்திப்பாய், உன் மீது ஆவியானவர் வருவார், இப்பொழுது உனக்கு வேறு இருதயம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். சொன்னவர் சொன்னபடியே செய்தது மட்டுமல்ல, அருமையானவர்களே, அந்த தேசத்தை ஆளக்கூடியவனாக தேவன் அவன் மீது ஒரு நினைவு வைத்தது போல, சாதாரணமான ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், நீங்க நினைக்கிற நினைப்பு அப்படி, தேவனுடைய நினைவு என்ன தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க, இல்ல பிரதர், கொஞ்சோண்டு ஒரு சின்ன சர்ச்சி, ஒரு சின்ன தேவன், ஏதாவது ஒரு ஊழியம் கிடைச்சா போதும் அப்படின்ட்டு சின்ன ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா தேவனுக்கு ஒரு நாளும் சின்ன ஆசை வரவே வராது, எல்லாமே பெரிய ஆசை தான். அல்லேலூயா. பேதுருவை தேவன் தொட்ட பிறகு பேதுரு என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன சொல்லுவான்? பேதுரு சொல்லுவான், ஆண்டவரே, நான் படிப்பறிவு இல்லாதவன், நான் படிப்பு அறிவு இல்லாதவன், நான் பேதமை உள்ளவன். உண்மைதான். தேவன் அவன் மேல வச்ச நினைவு என்ன தெரியுமா? உலக பிரகாரமா ஒண்ணும் செய்ய முடியல, ஒரு பிரசங்கத்துல 3000 5000. இதுதான் தேவன் பேதுரு மேல வைத்திருந்த நினைவு. இவன் நினைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு சாப்பாட்டுக்கு மீன் கிடைக்கலையே, இப்படிதான் வலைய அலசி கொண்டிருந்தான். ஆனா தேவன் அவன் மேல வைத்திருந்த நினைவு, அவன் பிரசங்கத்துல 3000 5000. அல்லேலூயா. அவன் நிழலுக்கு ஜனங்கள் காத்திருந்தாங்க. 12 மணி ஆகும்போது எல்லாரும் ஜோம்னுவாங்க, இப்ப பேதுரு ஐயா வெளியே வரக்கூடாது, வந்தா நிழல் இருக்காது, அதனால தயவு செய்து இப்ப ஐயா உள்ள இருக்கட்டும். 3 மணி ஆச்சு, நிழல் இந்த பக்கம் வரும், எல்லா படுக்கையும் இந்த பக்கம் தூக்குங்க. சாதாரண ஒரு மறுதளிச்ச ஒரு பேதுருவுக்கு, ஒரு சாதாரண படிப்பல் அறிவில்லாத பேதுரு மேல தேவன் அப்படி ஒரு நினைவை வைத்திருந்தார். நினைவை வைத்தது மட்டுமல்ல, அவன் எப்படிப்பட்டவன் என்பது முக்கியம் அல்ல, அவன் சீமோனாக இருந்தாலும் தேவன் அவனை கேவாவாக பார்த்து அவர் எப்படி நினைச்சாரோ, அதற்கு விரோதமாக அவன் மறுதளிச்சாரோ, அவர் எப்படி நினைச்சாரோ அப்படியே அவனை மாத்தி நிறுத்தினாரே. அந்த தேவன் இந்த நாள்ல சொல்கிறார், நீ எப்படிதான் இருக்கலாம்,
உன்னால மாற முடியல ஐயோ நான் இப்படி இப்படி தப்பு பண்ணுகிறேன் அவர் உன்னை தகுதி படுத்துவார் அவருடைய இரத்தம் உங்களை கழுவும் உங்களை தூக்கி நிறுத்தி பேதுரு அப்படிப்பட்டவனே தேவன் எப்படி நினைச்சாரோ அப்படியே தூக்கி நிறுத்தினார் எத்தனை நேரம் அவன் பின்வாங்கினான் எத்தனை நேரம் பின்வாங்கினான் மீன் பிடிக்க வாங்க போவோம் அப்படி என்று பின்வாங்கினான் அருமையானவர்களே அப்படிப்பட்டவனை ஸ்ட்ராங்கா நிறுத்தி தேவன் நினைச்சபடியே அவனை மாத்தனார அந்த தேவன் சொல்லுகிறார் நீ இன்னைக்கு இப்படி 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 இருக்கலாம் உன் வாழ்க்கை இப்படி இப்படி உறுதி இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த நாட்கள்ல தேவன் சொல்லுகிறார் நான் உன் மேல ஒரு நினைவு வைத்திருக்கிறேன் ஆனா நீ இருக்கிற நிலைமை வந்து அதற்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கலாம் நேற்று ஒரு சகோதரன் என்னோடு போன்ல பேசினாங்க மதுரையில் உள்ள சகோதரர் என்னை குறித்து தேவன் அநேக ஊழியர்கள் மூலமாக இப்படி 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 வருவாய் என்று சொல்லியிருக்காங்க அதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் உங்களை இப்படி இப்படி பயன்படுத்துவார் என்று நான் இப்ப எம்பிஏ படிக்கிறேன் ஆனா அதற்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது நான் வந்து ரொம்ப தூரமா இருக்கிறேன் அதற்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனா எல்லாரும் என்னைய கர்த்தர் பயன்படுத்துவார் என்று சொல்றாங்க இது நம்புவதற்கு முடியல பிரதர் நான் சொன்னேன் யோசேப்புக்கு தரிசனம் கிடைச்ச பிறகு தேவன் அவனை நடத்தின பாதை எல்லாம் தரிசனத்துக்கும் அவனை நடத்தினதுக்கும் பாதைக்கும் சம்பந்தம் கிடையாது கடைசியில அந்த நதி எங்கேயா ஓடி 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 கடைசியில சமுத்திரத்துல வந்து சேர்றது போல தேவன் கரெக்டா அந்த தேவ திட்டத்துல கொண்டு ஜாயிண்ட் அடிச்சாரே அந்த தேவன் சொல்லுகிற உன் வாழ்க்கை எங்கெங்கயோ போகலாம் ஆனா முடிவில் அவர் என்ன உன் மேல திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த நதி ஓடி வந்து கடல்ல சங்கமாகிறது போல தேவன் உன் மேல வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துடுவார் அல்லேலூயா கொஞ்சம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன் அல்லேலூயா அல்லேலூயா நான் இப்ப பேசுகிறதெல்லாம் ப்ராபசியா உங்களோட தேவ ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் அருமையானவர்கள ஏதோ ஒரு படித்து வைத்து மூல ஞானத்துல உங்களோட பேசல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் ஒரு சாதாரண மோவாபிய ஸ்திரீ மோவாபிய ஸ்திரீயை குறித்து உபாகமம் 23:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு ஸ்திரீ தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அவள் இழந்து இழப்பின் மத்தியில் நின்றது உண்மைதான் அங்கே அவள் உறுதியான முறையில் தேவனை மட்டும் பிடித்தாள் அவள் போன இடம் ஒரு வயல்ல வயிற்று பிழப்புக்காக கீழே விழுகிறத பொறுக்கிறதற்கு ஒரு பொறுக்கி கொள்வதற்கு அவ போனான் யாராவது ரெண்டு சிந்தை விட்டா போதும் என்று தேவன் என்ன செய்தார் அவள் மீது ஒரு தேவ திட்டம் யார் மீது வேதம் சொல்லுகிறது மோவாபிய ஸ்திரீகள் சபைக்கு உட்படலாகாது 10 தலைமுறை அல்ல என்றென்றைக்கும் உட்படலாகாது அப்படிப்பட்ட தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பெண் அங்க பொறுக்க போன இடத்துல தேவன் அவ மேல ஒரு நினைவு வைத்திருந்தார் பாருங்க இவ நினைவு என்ன தெரியுமா கொஞ்சம் சிந்தனது கிடைச்சா போதும் என்று ஆனால் கொஞ்சம் சிந்தை விட சொன்னா அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்க சொன்னா அவளை அதட்டாதிருங்கள் என்று சொன்னா அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொன்னான் தாகம் எடுத்தால் தண்ணி கொடுத்து குடித்துக்கொள் என்று சொன்னான் இவா விரும்பினது பச்சை கோதுமை ஆனா இவளுக்கு கிடைச்சது வறுத்த கோதுமை அல்லேலூயா இதோடு நிற்கல அடுத்தது சொல்றேன் பாருங்க எந்த வயல்ல பொறுக்க போனாலோ அந்த வயலுக்கே தேவன் சொந்தக்காரியா மாத்திட்டார் கரங்களை தட்டுங்க அல்லேலூயா அல்லேலூயா எந்த வீடு வாடகைக்கு கொடுக்க முடியல வாடகைக்கு கிடைக்குமான்னு ஆண்டு வாயப்பழந்து மேலங்கிலையும் பாக்கீங்களோ அந்த வீட்டுக்கு உங்க பேர்ல பத்திரத்தை முடிக்கிற அன்னைக்கு தெரியும் இப்படி ஒரு தேவ மனுஷன் வந்து பேசினாரியா அது இந்த வாழ்க்கையில இந்த நாள்ல பழிச்சிட்டியா அப்படின்ட்டு நீங்க சொல்ல போறீங்க அம்மா அல்லேலூயா அல்லேலூயா கொஞ்சோண்டு பொறுக்குனது கிடைச்சா போதும் கொஞ்சோண்டு சிந்தை விட்டா போதும் வயிறு நரம்புனா போதும் தேவன் என்ன செய்தார் அந்த போவாசம் மணக்கத்தக்கதாக செய்து எந்த வேலைக்காரிகள் பின்னாடி கொஞ்சம் சிந்தை விட மாட்டாங்களான் எதிர்பார்த்தாங்களோ அந்த வேலைக்காரிகள் இவா பின்னாடி வந்து எம்மா எங்களுக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி தர மாட்டீங்களா
யமா எங்களுக்கு கூட கொஞ்சம் கோதுமை தர மாட்டீங்களா? யமா எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தர மாட்டீங்களா? யமா எங்களுக்கு கொஞ்சம் லீவு தர மாட்டீங்களா? யமா எங்களுக்கு கொஞ்சம் வேலை போட்டு தர மாட்டீங்களா? இவகிட்ட வந்து கையை கட்டி, யாருக்கு முன்னாடி கையை கட்டி நின்னாலோ அவங்க இவளுக்கு முன்னாடி கையை கட்டி நின்று கை நீட்டி சம்பளம் வாங்குற அளவுக்கு எஜமாட்டியா, வேலைக்காரியா இல்ல, எஜமாட்டியா, எஜமாட்டியா, எஜமாட்டியா மாத்தினாரே, அதுதான் தேவனுடைய நினைவு. இன்னைக்கு தேவன் சொல்றா, உன் குட்டி நினைவின் பிரகாரம் சோர்வோடு காணப்படுகிறா. தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய நினைவு வைத்திருக்கிறா. ஒரு மோவாபிய ஸ்ரீ, நியாயம் அப்படிதான், இவ வர முடியாது. யோசேப்பை குறித்து பாருங்க, எபிரேயர்கள் அவங்க கூட சேர்ந்து எகிப்தியர் கூட சாப்பிட முடியாது. ஆடு மேய்க்கிறவங்க எகிப்தியருக்கு அருவறுப்பானவங்க. ஆனா எல்லாவற்றையும் மறைத்து தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காக எல்லாவற்றையும் மறைத்து தூக்கி உயர்த்தி வைத்த தேவன் இந்த நாளில் சொல்றா, உன்ட்ட 1000 மைனஸ் இருக்கலாம், தேவன் இடைப்படும் பொழுது எல்லாம் பிளஸா மாறிடும். 1000 மைனஸ் இருக்கலாம், தேவன் இடைப்படும் பொழுது எல்லாம் பிளஸா மாறிடும். ஒருத்தருக்கும் புரியல. அல்லேலூயா. எங்க உங்க மைனஸ் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் எடைபடும் பொழுது பிளஸா மாற போகுதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோவாபிய ஸ்ரீகிட்ட மைனஸ் இருந்துச்சு, மோவாபியர் உள்ள வரக்கூடாது என்று. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லும் பொழுது தேவன் எடைப்பட்டார், அந்த மைனஸ் பிளஸா மாறினது உண்மை. ஆனால் இந்த நாளில் உங்க வாழ்க்கையில எந்த, எனக்கு இதுல தகுதி இல்லை, இதற்கு தகுதி இல்லை, இந்த வீடு வாங்க தகுதி இல்லை, இந்த கார் ஓட்ட தகுதி இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை என நான் அன்பிட்டு என்று சொல்லலாம். மைனஸ் 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 என் வாழ்க்கையில, ஜபங்கள வேத வாசிப்பில் மைனஸ் என்று சொல்லலாம். தேவன் இன்னைக்கு எடை பட்டு எல்லாத்தையுமே பிளஸ் மாத்த போகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடம் முழுவதுமாக விசேஷித்த விதமாக ஆளுகை செய்கிறது என்னால் உணர முடிகிறது. ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாக நிரப்பி கொண்டிருக்கிறத உணர முடிகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஏதோ ஒரு மாறுதலை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிரான சிந்தையை தேவன் அழித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய எதிரான சூழ்நிலையை தேவன் அழித்துக் கொண்டிருக்கிறார். பாதகமான சூழ்நிலையை தேவன் சாதகமாக மாற்றி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களில் அவர் ஏதோ ஒன்றை பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ரூத்தனுடைய வாழ்க்கையில பார்த்தோம், உண்மைதான் தேவனுடைய பார்வை வித்தியாசம். ஒரு சீமோன் வீட்டில், ஒரு சீமோன் வீட்டில் ரட்சகர் இயேசு உள்ள உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ போய் அழுது தன்னுடைய முடியை வச்சு கண்ணீரால் அவருடைய பாதத்தை துடைத்து கொண்டு இருக்கும் பொழுது சீமோன் நினைக்கிறான், அவனுடைய நினைவு என்ன, இவள் யார் என்பது, இவர் தீர்க்கதரிசி என்றால் தெரியாதா என்று சொல்லும் பொழுது, அருமையானவர்களே, மனிதன் பழைய காரியங்களை பார்த்து அப்படி ஒரு லுக்கு நினைக்கும் பொழுது தேவன் அதை அறிந்து அவர் சொன்ன காரியம் தெரியுமா, அவர் இருதயத்தின் நினைவை பார்த்து அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே அவன் முன்ன வச்சே நோஸ்கட் பண்ணாரே, அந்த தேவன் சொல்லுகிறார், யாரெல்லாம் உங்களை அற்பமா ஒரு மாதிரி பார்க்காங்களோ அவங்க உங்களை ஒரு மாதிரி பார்க்கத்தக்கதாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த நாளில் அநேகருடைய வாழ்க்கையில் சில மாறுதல் வரப்போகிறது. ஆமானுடைய நினைவின்படி மொர்தேகாயின் வாழ்க்கையில் நடக்காது. மொர்தேகாய் வாசல் படியில் இருக்கிறதுனால அவனை காலை வச்சு நசிக்கலாம் என்று ஆமான் நினைக்க முடியாது. காரணம், ஆமான் அமலேக்கியன், மொர்தேகாய் யூதன். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் வாசற்படியில் இருந்தாலும் எந்த ஒரு ஆமா அமலேக்கியனோ எந்த ஆமானும் நம்மளை நசுக்க முடியாது. தூக்குமரம் செய்யலாம், ஆனால் அந்த தூக்குமரத்தை அவன் பார்க்கலாம். ஆனால் அவன் தூக்கில் தூங்குறத அவங்க குடும்பத்தார் பார்ப்பாங்க, மொர்தேகாயும் பார்ப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசற்படி நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு உங்க ஸ்தானத்தில் யாரோ இருக்கலாம், அது ரொம்ப நாள் இல்லைங்க, அது நிரந்தரம் இல்லைங்க. தேவன் சீக்கிரத்தில் மாத்திடுவார். சீக்கிரத்தில் மொர்தேகாய் எங்கே போயிடுவான், அரண்மனைக்கு உள்ளே போயிடுவான்.
அரண்மனை உள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆமா சீக்கிரம் தூக்கு மரத்துக்கு போயிருவான். அவன் நினைவின்படி அல்ல, அவன் குடும்பத்தார் நினைக்கிறபடி அல்ல, தேவன் நினைக்கிறபடி ஒரு மாறுதல் வரப்போகிறது, காரியம் மாறுதலாக முடிய போகிறது. ஐயா ஆமான் கையில ரிங் இருக்குன்னு நினைக்காதங்க, ரிங் மாற போது, ரிங் மாற போது, மொர்தெகாய் கையில ரிங் மாற போது. இந்த வசனத்தை இந்த பிரசங்கத்துல இந்த நாள்ல ரிங் மாற போதுன்னு சொன்னாங்க சொன்னத அப்படியே நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ஒரு நோட்ல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆமான் கையில இருக்கிற ரிங் மொர்தெகாய் கைக்கு வரப்போகுது. நிறைய பேருக்கு ஒண்ணுமே புரியல, புரிய வேண்டிய நாட்கள்ல புரியும். அல்லேலூயா. தேவனுடைய பார்வை வித்தியாசமான பார்வை, மனிதர்கள் பார்க்கிற விதமாக தேவன் பார்க்க மாட்டார். தேவனுடைய பார்வை வித்தியாசம். மனுஷங்க எல்லாரும் கள்ள தூக்கி எரியணும் என்று விபச்சார ஸ்திரியை சொல்லும் பொழுது தேவன் அவளை அப்படி பார்க்கல, நீ போ இனி பாவம் செய்யாதே. அவருடைய பார்வை ரொம்ப வித்தியாசமான பார்வை. அருமையான தேவனுடைய ஜனமே, இளைய குமாரன் பாவம் செய்தது உண்மைதான், பணத்தை அழித்தது உண்மைதான். அவன் தன்னை குறித்து எப்படி பார்க்கான், வேலைக்காரரில் ஒருவராக, வேலைக்காரரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டா போதும் என்று அவன் நினைக்கும் பொழுது அவனுடைய சகோதரன் என்ன நினைக்கான், யான் தம்பின்னு சொல்லல, வேசிகளிடத்தில் ஆசையை செலவழித்த உம்முடைய குமாரன். எல்லாருக்கும் தெரியணுமா, ஆனால் சொந்த சகோதரன் கூட அவனை ஏற்று யான் சொந்த தம்பி என்று சொல்லாதபடி உம்முடைய ஆசையை செலவழித்த உம்முடைய குமாரன், வேசிகளிடத்தில் உம்முடைய ஆசையை செலவழித்த உம்முடைய குமாரன். இவன் என்ன நினைக்கான், வேலைக்காரரில் ஒருவனாக என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்ட நினைவு இருக்கும் போது மூத்த குமாரன் நினைக்கிறபடியும் அல்ல, இளைய குமாரன் நினைக்கிறபடியும் அல்ல, தகப்பன் எப்படி நினைத்தார், மை சன் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த தேவன் சொல்கிறார், அவங்க ஒண்ணி எப்படி பார்க்காங்களோ, நீயே உன்னை எப்படி பார்க்கறியோ அப்படி அல்ல, உன்னை தேவன் பார்க்கிறது மை சன் தான். பேதுரு பின்வாங்கி போயிட்டான், பின்வாங்கி போய் நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ள கூட்டு போயிட்டான். கூட்டு போனது உண்மைதான், ஆனா கரையில உட்கார்ந்து வந்த தேவாதி தேவன் இயேசு ரட்சகர் அவனை எப்படி கூப்பிட்டார் தெரியுமா, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாயினும் உண்டா என்று கேட்டார். பின்மாற்றக்காரரே என்று சொல்லல, பிள்ளைகளே என்று சொன்னார். தேவன் உங்களை இந்த நாளிலும் பிள்ளையா தான் பார்க்கிறார். சத்துரு உங்களை எப்படி இல்லாமோ பார்க்கத்தக்கதாக உங்களை நடத்தி இருக்கலாம், அது எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அவர் மறந்துட்டார். நீங்க இன்னும் ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க, அவரே கடலுக்கு நடு சமுத்திரத்துல தூக்கி போட்டார், நீங்க அதையா நினைச்சிட்டு இன்னும் அழுதுட்டு இருக்கீங்க. தேவனே உங்களை மன்னிச்சு மறந்துட்டார, நீங்க ஏன் மறக்காம இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மன்னித்தத, கர்த்தர் மன்னித்தத நாம் மறக்கணும். இன்னும் ஒன்ஸ் அப்பான டைம் நான் இப்படி இருந்தேன்ட்டு அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, நினைக்கணும் எந்த நிலைமையிலிருந்து தேவன் எடுத்தார் என்பதை நினைக்கணும். ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் கையில் ஒரு பெட்டியோட வந்திருக்கிறார், அந்த பெட்டி பழைய பெட்டி, எதனால எங்க போனாலும் இந்த பெட்டியை கொண்டு போறீங்க, இதனால இந்த பெட்டியை கொண்டு போறீங்க, இப்படி எல்லாருடைய கேள்வி எழும்புகிறது. பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்றாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாள்ல இந்த பெட்டிக்குள்ள ஏதாவது மை ஏதாவது இருக்குமோ, அதனாலதான் இவ்வளவு அற்புதம் நடக்கும் இப்படி சொல்லி பூட்டை உடைச்சி லாட்ஜுக்குள்ள போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அவர் ரட்சிக்கப்படும் பொழுது போட்டிருந்த கிழிஞ்ச சாரம், கிழிஞ்ச பனியனு, கிழிஞ்ச துண்டு, இதெல்லாம் அது உள்ள இருந்துச்சான். எல்லாரும் வந்து எதற்காக இதை நீங்க வச்சிருக்கீங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தேவன் கிரியை செய்யும் பொழுது, தேவன் பெரிய அற்புதங்களை நடப்பிக்கும் பொழுது, எனக்கு பெருமை வராமல் இருக்கிறதுக்கு நான் ரூமுக்கு வந்த உடனே இதை திறந்து பார்ப்பேன், இதை போட்டுட்டு தானே அலைஞ்சேன் இயேசு என்னை தேடி வரும் பொழுது. இதுதான் என்னுடைய ஒரிஜினல் நிலைமை, இதுதான் என்னுடைய ஒரிஜினல் நிலைமை. இன்றைக்கு இயேசு என்னையும் இந்த நிலைமைக்கு மாற்றி இருக்கிறா, இது என்னால் உண்டானதல்ல, நான் இப்படிப்பட்டவன் தான். அதை பார்க்க பார்க்க எனக்குள்ள எந்த ஒரு பெருமையும் இல்லாத அளவுக்கு தாழ்மையோடு ஊழியம் செய்ய அது ஏதுவா இருக்கு என்று சொன்னார். உண்மையா நடந்த சம்பவம் என்னுடைய உள்ளத்துல எல்லாரும் கேட்பாங்க, பிரதர் இந்த நாள்ல பழசெல்லாம் நீங்க பேசலாமா,
சிலர் ரொம்ப இதா சொல்வாங்க இந்த நாள்ல நீங்க பழசலாம் பேசலாமா பிரதர் கர்த்தர் உங்களை இப்ப நல்லா தான வைத்திருக்கிறாருமாங்க எனக்கு சிரிப்பா இருக்கும் ஒன்றை மாத்திரம் அறிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மளை எடுத்தார் என்பதை ஒரு நாளும் மறக்க கூடாது தேவனுக்கு முன்பாக ஒரு நாளும் மறக்க கூடாது ஏதாவது ஒரு நாட்டுக்கு ஊழியத்துக்காக நான் போறதா இருந்தா கண்ணை மூடிட்டு முதலாவது தூங்க மாட்டேன் கண்ணை மூடிட்டு பழசெல்லாம் கண் முன்னால கொண்டு வருவேன் ஆண்டவரே இப்படி இப்படிலாம் நடந்தேன் இப்படி இப்படிலாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் இப்படி இப்படிலாம் இருந்தேன் எல்லாரும் இப்படி பார்த்தாங்க தகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிருபை செஞ்சீங்களேன்னு சொல்லி ரெண்டு சொட்டு கண்ணீர் வரலன்னா எனக்குள்ள ஒரு திமிர் குறைய வரைக்கும் பழசெல்லாம் நினைச்சு அதற்கு பிறகு கண்ணீர் வந்த பிறகுதான் தகப்பனே உங்களுக்கு நன்றி என்று சொல்லி மற்றதை சிந்திக்க முடியும் ஒழிய நூற்றுக்கு நூறு உண்மையை சொல்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா இந்த நாள்லையும் திரும்ப 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 சொல்லுகிறேன் இந்த தேவன் நம்மளை குறித்து நினைக்கிற நினைவு வித்தியாசமான நினைவு இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நினைவுகள் நீங்க அறிய முடியல அவர் நினைக்கிறபடி சிலரை தேவன் நடத்த முடியல காரணம் என்ன தெரியுமா அவர் நினைக்கிற மாதிரி யான் நடத்த முடியலன்னா நீங்க பிக்ஸா நீங்க ஒரு நினைவு நினைக்கிறீங்க அதுக்கு மேல உங்க விசுவாசத்தின் அளவை பெருக்காதபடி இவ்வளவுதான் என்கிட்ட எனக்கு சம்பளம் 2000 ரூபாய் தான் அதனால நான் 100 கிராம் தான் வாங்க முடியும் நான் இவ்வளவுதான் செய்ய முடியும் எனக்கு இவ்வளவுதான் வேற வழி இல்லை அப்படி என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச வழியின் பிரகாரமாக நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவன் உங்களுக்கு உங்க எல்லையை விரிவாக்க முடியாதபடி நீங்க இருக்கிறீங்க ஆனா இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் கொஞ்சம் விசாலமாக்கு கைத்த நீளமாக்கு இது எப்படி ஆகும் 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 எப்படி ஆகும் ஆகும் எனக்கு 8 பிள்ளைகள் நேற்று பாஸ்டர் சொன்னாங்க 8 குழந்தைகள் எல்லாரும் கேட்பாங்க 8 பிள்ளைகள் எப்படி பிரதர் குடும்பத்தை நடத்துறீங்க 8 பிள்ளைகள் எப்படி பிரதர் குடும்பத்தை நடத்துறீங்க பாவம் நான் சொல்லுவேன் என்னைய பார்த்து நீங்க பாவம்னு சொல்றீங்களே எதுக்கு பாவம்னு சொல்றீங்க எதுக்கு என்னைய பார்த்து பாவம்னு சொல்றீங்க என்ன நான் நடந்தா போறேன் நல்ல கார்ல வந்திருக்கேன் இது 24வது காரு ஒன்றும் கவலைப்படல அதுக்காக யார்கிட்டயும் நான் வந்து காணிக்கலாம் இது வரைக்கும் காணிக்கை பற்றி பேசினதும் இல்லை காணிக்கைக்கின்ட்டு ஒரு வீட்டுக்கு போனதும் இல்லை நிச்சயமாக சொல்கிறேன் தேவன் என்ன நடத்துகிறார் அதனால் ஏதோ ஒரு காணிக்க காசில் கொள்ளையடிக்கன்னு நினச்சினாதங்க தைரியமாக நான் சொல்ல முடியும் கர்த்தர் இந்த நாட்களில் எனக்கு யாக்கோபுக்கு ஒரு ஐடியா கொடுத்தது போல ஒரு நாள் தேவன் ஒரு ஞானம் கொடுத்தார் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்த உன் வீட்டை அடமானம் வச்சு வாங்கினார் வாங்கி 4 வருஷம் கழிச்சிச்சு வாங்கினது 6 லட்சம் அவன் வந்து கேட்டான் 55 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு என்னடா 55 லட்சம் ரூபாய்க்கு கேட்கானுட்டு 55 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்த உடனே எங்கள் ஒரு தியேட்டரை வாங்குறதுக்கு தேவன் கிருபை செஞ்சா அதை 1 கோடி ரூபாய்க்கு போச்சு 8 பிள்ளைகள் கல்யாணத்துக்கும் எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டார் நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சிட்டேன் நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்யினா இப்போ வந்து நான் ஒரு ஆர்டினரி பேசும் கிடையாது புரியுதா புரியுதா தேவன் நினைச்சா 1000 வழி உண்டா இல்லையா சொல்லுங்க உண்டா இல்லையா அந்த 2 டிரான்சாக்சன் அதோட முடிஞ்சு போச்சு அதற்கு பிறகு இதுல நீ தலையிடாத முடிஞ்சு போச்சு அல்லேலூயா எல்லா பிள்ளைக்கும் நல்ல செழிப்பான முறையில் ஊழிய அதான் கேட்டாங்க ஊழியக்கார குடும்பம் பார்த்து பேசுங்க நகை ரொம்ப கேட்காதங்கன்னாங்க நீங்க எவ்வளோ கேட்கீங்கன்னாங்க 60 பவுன்னு எதிர்பார்க்கோன்னாங்க நான் 70 போட்டுடுறேன்னேன் இல்லை 3 லட்சம் ரூபா ரொக்கம் எதிர்பார்க்காங்கன்னா 5 கொடுத்துட்றேன்னேன் ஊழியக்காரன்னு அவர் ரொம்ப சீப்பாக நினைக்காங்க அபிராமி மகாலில் தான் வைப்பேன் ஃபாதர் பர்க்மான் வராங்க அவங்க தான் வந்தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜே ஜே நடந்துச்சு யான் கல்யாணத்தில் ரட்சிக்கப்படலை 3 பேர் தான் இருந்தாங்க ரிஜிஸ்டர் கல்யாணம் ஆனால் யான் பிள்ளை கல்யாணத்தில் 4000 பேர் சாப்பிட்ருக்காங்க எல்லாம் மட்டன் தான் ஃபுல்லாக அடிச்சு அல்லேலூயா இயேசு இந்த நாளிலும் உயிரோடு இருக்கிறார் சும்மா அதனால் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னோடனே என்னமோ 8 பிள்ளைகள் எப்படிங்க ஒரு நாள் ஒரு குறையும் வைக்கல 60 சென்டில் வீடு பெரிய வீடை தேவன் கொடுத்திருக்கிறார்
அஞ்சு ஏசிய தேவன் வைத்திருக்கார். நல்ல குழுகுழுண்டு நல்ல சந்தோஷமா நல்ல ஹோலியா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், நல்ல ஊழியம் செய்யறேன். ஊழியத்து நேரத்துல வந்து சாப்பிட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன். அதான் முக்கியம். தேவனுக்காக கரெக்டா இருப்பேன். தேவன் எனக்கு ஒரு குறையும் வைக்கல. அவர் ஊழியத்துல நான் கரெக்டா இருக்க தேவன் கிருபை செய்கிறார். யான் காரியத்துல அவர் ஒரு குறை இல்லாதபடி தேவன் வைக்கிறார். இது வரைக்கும் ஒரு நாளும் ஒரு குறை வைத்தது இல்லை. என்ன டீசல் போய் ஒரு அஞ்சு லிட்டர் போடுங்க, இல்லை. போன உடனே சாமி பல்க்ல அவன் சொல்லுவான், சார் ஃபுல் தானே சார்மா, அவனுக்கு தெரியும் ஃபுல் தானே சார் போடுன்ற. அதுக்காக நிறைய சேர்த்து வச்சிருக்கேன்னு நினைக்காங்க. என்னுடைய கார்டுல இன்னைக்கு 660 ரூபா தான் இருக்கு. ஆனா செழிப்பா அப்படி செல்வ சீமானா தேவன் நடத்துகிறார். சேர்த்து வச்சுக்கிட்டு இது பண்ணல. கர்த்தர் எந்த நேரத்துல என்ன வேணுமோ அந்த நேரத்துல அதை கரெக்டா கொடுப்பார்.